அபிஷேகம் நம்ம எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொண்டக்கப்ப நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும், அந்நிய பாஷை வரம் நம்ம எப்படி வாங்குவது, அதை வந்து பேசும்போது முதலாவது என்னென்னலாம் நடக்கும், அந்த அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும், இதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். பசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத பாக்கலாம். யார் யாரெல்லாம் இந்த அபிஷேகத்தை பெறலாம் அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ரசிக்கப்பட்ட எல்லாருமே வந்து பசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ரசிக்கப்பட்டது என்னன்னா வந்து நம்ம இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு சொந்த ரச்சகரா ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து பசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும், ஒண்ணு வந்து அந்த அபிஷேகம் வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு முன்னாடி கிடைக்குமா, இல்ல ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அபிஷேகம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நாங்கெல்லாம் பார்த்தோம்னா சின்ன வயசுல இருக்கும் போதே அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டோம், நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பெற்றுட்டோம், அதனால வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறலாம். இல்ல ஒரு சில பேர் எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க அந்த தொட்டியில இருக்கும் போது கூட அந்த பரிசுத்தாவினர் அப்படியே வந்து இறங்குறது, நான் அப்ப அப்ப நான் அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஞானஸ்தானம் எடுத்தும் வந்து எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு சில பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்காங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா வந்து பசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நம்ம எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீட்டிங் பிரேயர் மீட்டிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து பெற்றுக்கொள்வாங்க. ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா தனியா அபிஷேகம் பெறதுக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் இருக்கு, அந்த மாதிரி கூட்டத்திலாம் கூட போய் பெற்றுக்கொள்வாங்க. ஒரு சில நேரம் பார்த்தோம்னா வந்து நம்ம சொந்த சபையில இருக்கும் போதே வந்து அந்த ஒர்ஷிப் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மீட்டிங் கூட்டத்தில கூட பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சில நேரம் பார்த்தோம்னா வந்து அபிஷேகம் பெற்ற ஒரு நாலு பேரோட கூடி சேர்ந்து எனக்கு அபிஷேகத்துக்காக நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் நம்மளுக்காக ஜெபிப்பாங்க, அந்த நேரத்துல கூட ஆவியானவர் இறங்குவாரு. ஒரு சில நேரம் பார்த்தோம்னா வந்து நம்ம தனி ஜெபத்துல முக்கியமா சொல்ல போனா தனி ஜெபத்திலையும் கூட பசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் ரகசிய கிறிஸ்தவர்கள் வந்து சர்ச்சுக்கு போக முடியாம இருப்பாங்க, அவங்க எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உண்மையுமே தனி ஜெபத்துல வந்து பசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். நாங்க பார்த்தோம்னா வந்து நாங்க வந்து சின்ன வயசுல விபிஎஸ் சில்ட்ரன்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நாங்க பெற்றுக்கணும். எங்க அம்மா ரசிக்கப்பட்ட உடனே வந்து சீக்கிரத்துல பெற்றுக்கொண்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அபிஷேகம் வேணும், நீங்க ரொம்ப தாகமா இருப்பீங்க, கொஞ்ச நாள் லேட் ஆகலாம். ஒரு சில பேருக்கு சீக்கிரமா கிடைச்சிடும், ஒரு சில பேருக்கு வந்து லேட்டா கிடைக்கும். உதாரணத்துக்கு எங்க அப்பாவே எடுத்துக்கலாமே, அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட வந்து மூன்று வருடமா வந்து அபிஷேகத்துக்காக மட்டுமே வந்து ரொம்ப தாகமா இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் பிரேயர் மீட்டிங் இருக்கோ அங்கெல்லாம் போய் போய் நிப்பாங்க. கடைசியில பார்த்தோம்னா அவங்களுக்கு சாதாரணமா அவங்க நம்ம சபையில இருக்கும்போது ஒரு சின்ன மீட்டிங்லேயே வந்து அவங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு. அதனால யாரும் சோர்ந்து போக வேண்டாம், அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு பின்னாடி ரசிக்கப்பட்டவங்களுக்கு கிடைச்சிச்சு, எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு யாரும் சோர்ந்து போக வேண்டாம். கண்டிப்பா வந்து பசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எந்த அளவு தாகமா வந்து அதை வாஞ்சிக்கிறோமோ, நம்ம இருதயத்துல இருந்து எந்த அளவு வந்து தாகமா நம்ம கேட்கிறோமோ, நம்ம அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம்னா வந்து அபிஷேகம் பெறும்போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவோம், எந்த மாதிரிலாம் நம்ம உணர்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கெல்லாம் பார்த்தோம்னா வந்து எங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நெருப்பு தீ அக்கினி எங்களை சுத்தி இருக்கிற மாதிரி நாங்க உணர்ந்தோம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காற்று ஒரு சில்லுன்னு ஒரு காற்று உணர்வாங்க அந்த அபிஷேகம் இறங்கும் போது. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களை தூக்கி போடுற மாதிரி கூட ஒரு இது தூக்கி போடும் அபிஷேகம் இறங்கும் போது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுவாங்க அந்த அபிஷேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு சந்தோஷத்தினாலே ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப அழுவாங்க. ஒரு சில பேர் அந்த சந்தோஷத்தினாலே ரொம்ப சிரிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அனுபவம் இருக்கு, ஒரு பாடல் கூட இருக்கு பாத்தீங்களா, நம்ம பாஸ்டர் சாம் ஜெபத்துறை அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த பாடல் வரிகள் வந்து அந்த பாட்டு இப்படிதான் ஆரம்பிக்கும், ஆத்ம நேசரோடு அன்பினாலம் சென்று ஆவலோட நான் கெஞ்சி கேட்ட போது அபிஷேக நதி எண்ணில் பாய்ந்து வந்தது, ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார். இந்த பாடலை நீங்க கேட்கல அப்படின்னா வந்து போய் கேட்டு பாருங்க, ரொம்பவே நல்ல ஒரு பாடல். அந்த பாடல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எந்த அளவு வந்து ஆண்டருடைய ஆத்ம நேசரோட அன்பின் ஆழத்துக்குள்ள நம்ம போய் ஆவலோட நம்ம கெஞ்சி கேட்கும் போது பசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்று அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம அந்த அபிஷேகத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட இருதயத்தை கடினப்படுத்த கூடாது, ரொம்ப ஃப்ரீயா விட்டுறணும். எந்த ஒரு கவலை கஷ்டம் அது எதையுமே நினைக்காம எனக்கு இப்ப அபிஷேகம் தாங்க அப்படின்னு சொல்லி பசுத்தாவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கெஞ்சி கேட்கும் போது வந்து நம்ம அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்.
முக்கியமா வந்து பசுதானோட அபிஷேகத்தை நம்ம எந்த அளவு தாகமா ஆசையா நம்ம வந்து வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா வந்து நம்ம சாதாரணமா தண்ணி குடிக்கிறப்போ நம்ம தாகம் எடுத்து அந்த தண்ணி குடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரிதான் சாதாரணமா எனக்கு பசுதான அபிஷேகம் தாங்க அப்படின்னு கேட்கறக்கும் தாகத்தோடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கேட்கும் போது வந்து பசுதானோட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா அபிஷேகம் பெற்றக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற பத்தி பாக்கலாம். முதலாவது பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் வரும். அதாவது நாங்க ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்ற வீடியோ நாங்க சொல்லியிருக்கோம். நீங்க அந்த வீடியோ சப்போஸ் பாக்கலாட்டி நீங்க போய் பாருங்க. நமக்கு ஒரு பயங்கரமா இதுக்கு முன்னாடி நம்மளால செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாமே அபிஷேகம் பெற்றக்கு அப்புறம் நம்மளால நல்லாவே செய்ய முடியும், நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும். உதாரணத்துக்கு இயேசுடைய சீஷர்கள் நம்ம பார்த்தோம்னா தெரியும் அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, அபிஷேகம் பெற்றக்கு அப்புறம் எவ்வளவு வந்து தைரியமா ரொம்ப போல்டா பேசினாங்க எல்லாமே வந்து தெரியும். அதனால முதலாவது நமக்கு தைரியம் கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உள்ள கட்டுகள்லாம் உடைக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதாவது அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கட்டி வைத்திருந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இல்ல பிசாசுடைய கட்டுகள் இல்ல சாப கட்டுகள் எதுவோ பாவம் பாவ செய்ய தூண்டுதான இந்த உணர்ச்சிகள் இந்த மாதிரி எந்த ஒரு இதுனாலுமே அபிஷேகம் பெற்றக்கு அப்புறம் நமக்கு வந்து அது எல்லாமே முறிந்து போகும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். எந்த முடிவு நான் எப்பவுமே தவறா முடிவு எடுக்கிறேன், எந்த முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம பயங்கர குழப்பத்துல இருக்கலாம். ஆனா இந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவின் ஆவியானவரா நம்ம வாழ்க்கையில வருவாரு, சரியான பாதையை சொல்லுவாரு. நீ இதை செய்யத செய்யாத, அங்கிட்டு போ இங்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லி யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அந்த வந்து அந்த உந்துதலை வந்து நம்ம இருதயத்துல ஆவியானவர் வந்து தந்துகிட்டே இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் பாத்தீங்கன்னா அடுத்து ஞானத்தின் ஆவியானவரா நம்ம வாழ்க்கையில வருவாரு. அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்றேன், நான் காலேஜ் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து எங்களுக்கு நடக்கும். ட்ரைனர் வருவாங்க வெளியே இருந்து வந்து ஒரு டாபிக் கொடுத்து எல்லாரையும் பேச சொல்லுவாங்க. அப்ப வந்து தனித்தனியா குரூப்ஸ் வந்து ஒரு 4-5 குரூப்ஸ் பிரிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் ஒரு டாபிக் கொடுத்து எங்களுக்கு ஒரு டாபிக். அதுல எங்களுக்கு வந்தது ஒரு பையன், லீடர் வந்து ஒரு பையன். எங்களுக்கு கொடுத்த டாபிக் வந்து எங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியல, சுத்தமா வந்து அதை பத்தி நான் ஐடியாவே இல்ல. அந்த பையன் வந்து கேக்குறான் உங்க யாருக்குமே இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தராங்க. அப்ப வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க, ஒண்ணுமே யாருக்குமே தெரியாது, பயங்கர பிளாங்கா இருக்கு, டாபிக் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. அப்ப அந்த பையன் சொல்றான், எல்லாருமே கேர்ள்ஸா வேற இருக்கீங்க, நான் வேற ஏதாவது குரூப்க்கு கூட லீடரா போயிருக்கலாம், என் மானமே போகுது அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மித்த பிள்ளைங்களாம் வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணாங்க, சரி நம்ம ஏதாவது ஒரு பாயிண்டா பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு வந்து தோணுது, ஆவியானவரே தயவு செஞ்சு வந்து நீங்க மேல வந்து இறங்க, ஏதாச்சும் வந்து எனக்கு வந்து நான் போய் பேசணும், ஏன்னா அந்த டாபிக் பத்தி ஒண்ணுமே தெரியல எங்களை யாருக்குமே, எங்க குரூப் வந்து எப்படியாச்சும் வந்து அசிங்கப்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் தான் நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு அங்க போய் வந்து உட்காரோம், உட்கார்ந்த நாங்க 4 குரூப்பா போய் உட்காரோம். போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுறாங்க, பேசினதுக்கப்புறம் என் டர்ன் வருது. என் டர்ன் வரப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அபிஷேகம் அப்படியே இறங்குது. அபிஷேகம் இறங்கினதுக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாக்கோட கண்ட்ரோல் வந்து ஏந்தே கிடையாது, நான் என்ன பேசுறேன்றது எனக்கே தெரியல. அப்படியே அந்த ஃப்ளோவை வந்து அந்த வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தைகள் வரப்ப நானே அந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸா இருந்து கேக்குறேன், பரிசுத்த ஆவியானவர் பேசுறத நானே வந்து அப்பதான் முதன்முறையா கேக்குறேன், ஏன்னா எனக்கு அந்த டாபிக் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் பேசுறப்ப எல்லாமே அங்க சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க, சில பேர் கை தட்டுறாங்க நான் பேசுறத பார்த்து. அப்ப என்ன நான் நினைக்கிறேன், நம்ம என்ன பேசுறோம் எல்லாரும் சிரிக்கிறாங்க எதுக்கு கை தட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த இடத்துல நான் பேசவே கிடையாது, பரிசுத்தாவியம் உள்ள இருந்து வார்த்தைகளை வந்து தராரு. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயினர் வந்து கூப்பிட்டு பாராட்டுறாரு, எல்லாம் நடக்குது. அப்ப அந்த லீடர் பையன் வந்து வரா, வந்துட்டு உனக்கு இந்த டாபிக் பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா நீ வந்து எங்க கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல, நீ முன்னாடியே சொல்லிதான் நாங்க ஆளுக்கு 2 பாயிண்டா கூட நாங்க பேசிருப்போம் அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த நேரத்துல வந்து பரிசுத்தாவியானவர் தான் நம்ம மேல வந்து இறங்கி வந்து கிரி செய்யறாரு. இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே சொல்லவே முடியாது, அந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் தான் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொன்னான். ஆனா நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பரிசுத்தாவியானவர் நன்றி சொல்லணும், ஆவியானவரே நீங்க தான் வந்து என்ன ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்பவே ரொம்பவே நன்றி ஆவியானவரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹெல்ப் பண்ணீங்க, நன்றி ஆவியானவரே அப்படின்னு நம்ம சொல்லி ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்தணும். இந்த மாதிரிதான் நம்ம ஆவியானவர்கிட்ட எந்த நேரத்துல என்ன பேசணும் அப்படின்னு தெரியாதப்ப ஆவியானவருடைய அபிஷேகத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ரொம்பவே அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்வாரு. இப்ப வந்து உங்க குடும்பத்துல ஒரே சண்டைகளா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஆபீஸ்ல வந்து பயங்கரமா சண்டை பிரச்சனை வந்து நடந்துட்டே இருக்கு, ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனையை போயிட்டு இருக்கு, ஒரே குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல நீங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கும் போது அந்த இடத்துல அவங்க அப்படி அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து அப்படியே வந்து வித்தியாசமா மாறதை வந்து உங்களால உணர முடியும். இப்ப பயங்கரமான ஒரு கடன் பிரச்சனையில இருக்கீங்க, ஒரு பண பிரச்சனையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விடிய விடிய யோசித்தாலுமே நமக்கு சில பிரச்சனைகளுக்கு வந்து முடிவே வந்து கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி நேரம் நல்லா ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நீர் என் மேல இறங்குங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஞானத்தின் ஆவியானவரை ஆண்டவர் இறங்கி அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு தீர்வு தருவார். அடுத்து அந்நிய பாஷை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 9 வரங்கள்ல அது ஒரு வரம். நீங்க
வந்து அபிஷேகம் ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கிடைக்கும் போதே எனக்கு அன்னியபாஷை சேர்ந்து எனக்கு அன்னியபாஷை அடையாளத்தோட எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சில நேரம் வந்து அபிஷேகத்தோட நமக்கு அன்னியபாஷை சேர்த்து கிடைச்சிரும். சில பேருக்கு வந்து அபிஷேகம் கிடைச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அன்னியபாஷை கிடைக்கும். இது வந்து நம்ம வாஞ்சித்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கேட்கணும். முதலாவது அந்நிய பாஷை பேசும்போது சில பேருக்கு வந்து வாய் குளிர்ற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை வர மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு இப்படி ஒரு யோசனை கூட வரும், இது நானா பேசுறேனா இல்ல உண்மையாமே ஆண்டவர் தர்றாரா இல்ல யாரா பேசுறத பத்தி நான் பேசுறேனா அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாம் வரும். நீங்க அந்த சந்தேகங்கள் எல்லாம் தூர வச்சுட்டு ஆண்டவரே நீங்க வந்து என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஃப்ரீயா விடும் போது அந்த வார்த்தைகள் வந்து வெளியே வரும். ஒரு சில பேர் வந்து கூச்சப்படுவாங்க, சில பேர் வந்து டக்குன்னு வந்து அப்படியே ஒப்பு ஃப்ரீயா விட்டுருவாங்க, அந்த வார்த்தைகள் வெளியே வந்துடும். சில பேர் ரொம்பவே கூச்சப்படுவாங்க. முக்கியமா வந்து நல்லா பெரிய பெரிய அந்தஸ்தல்ல இருக்கவங்க, நல்லா பெரிய பெரிய படிச்சவங்க, அவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து இப்படி பேசுறது, யாராச்சும் நம்மளை பாத்துட்டா என்ன செய்யறது, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு பரலோக பாஷா, நம்மளும் ஆண்டவர் நம்முடைய ஆவியும் ஆண்டவருடைய ஆவியோட வந்து நம்ம ரகசியங்களை வந்து பேசுறோம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வந்து வேண்டுதல் செய்யறாரு. அப்படி என்ன ரகசியங்கள் பேசுறோம் அப்படின்றது சில நேரம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்முடைய ஆவிதான் வந்து ஆண்டவரோட பேசுது. இப்ப உதாரணத்துக்கு எங்க ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து தமிழும் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு மலையாளம் ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரி எல்லாம் வேற ஒரு மொழிகளும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க 4-5 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா தமிழ்லயே அவங்க வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஏதாச்சும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினைச்சாங்க, டக்குன்னு அவங்களோட மொழியை மாத்திருவாங்க, டக்குன்னு மலையாளத்திலயோ இல்ல தெலுங்குலயோ வந்து மாத்திருவாங்க. அப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்பவே, சரி நம்ம ஏதோ தெரிஞ்சுக்காத விஷயம் வந்து உன்னை ஏதோ ரகசியமா அவங்க வீட்டுல பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. இதே மாதிரிதான் நம்ம பேசும்போது நம்முடைய ஆவிக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கோ இல்ல நம்முடைய மனதுக்கோ இல்ல பிசாசுக்கோ வந்து இது தெரியாது. நம்முடைய ஆவி ஒரு ரகசியத்தை ஆண்டவர்கிட்ட பேசுது, அவ்வளவுதான். முதலாவது சில நேரம் அந்நிய பாஷையில வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கிடைக்கும். நீங்க அதை தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் போது அதை விட்டுறணும், நீங்க அந்த வார்த்தை வெளியே வர விடணும். அந்த வார்த்தையை நீங்க திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அப்படியே நிறைய ஒரு சென்டென்ஸா கூட வரும், நிறைய பேருக்கு பல பாஷைகள் கூட வரும். நீங்க அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க வந்து வாங்கிக்கணும். அதுக்கடுத்து அந்நிய பாஷை வந்து சில பேர் வந்து சொன்னீங்க எனக்கு வந்து பிரேயர் வந்து ரொம்ப நேரம் என்னால பண்ணவே முடியல, அது இரு நேரத்துல என்னால சுத்தமா பண்ண முடியல அப்படின்னு. இந்த அந்நிய பாஷை நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஃபுளோல நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். நிறைய முறை நான் வந்து எப்ப அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு படுத்திருப்போம், அப்படியே நம்மள சூழ்ந்து அப்படியே ஒரு பிசாசுடைய போராட்டத்தை வந்து ஒரு இருளா இருக்கும், அப்படியே யாரும் அமுக்குற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி நேரம் டக்குனு வந்து அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா ஒரு அக்கினி வந்து நம்மளை சுத்தி வந்து உருவாகிற மாதிரி இருக்கும். இந்த அக்கினி வந்து அந்த இருள் எல்லாத்தையுமே வந்து விலக்கி போடும், அந்த பிசாசு எல்லாத்தையுமே வந்து விலக்கி போடும். இது வந்து அந்நிய பாஷை அந்நிய பாஷை பேசி நம்ம ஜெபிக்கிறதுனால வர நன்மைகள். அந்நிய பாஷை அப்படின்றது நம்ம முத முறை பெற்றதோட நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம தினமுமே நம்மளுடைய பிரேயர்ல வந்து அதை நம்ம தினமுமே பேசணும். சில பேர் வந்து ஆராதனைக்கு வர்றப்ப மட்டும் பேசுவாங்க, ஆனா நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம தனி ஜெபத்திலையும் வந்து நீங்க அந்நிய பாஷையில பேசி நீங்க ஜெபிக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க முன்னாடி அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம், முன்னாடி நீங்க பெற்றதை நீங்க இழந்து போயிருக்கலாம். நீங்க திரும்ப ஆவியானவரோட நீங்க ஒப்புரவாகி நீங்க கேட்கும் போது கண்டிப்பா நீங்க இழந்து போன அந்நிய பாஷைகள் அபிஷேகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து திரும்ப வரும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தன் சொந்த பக்தி விருதிக்காக பேசுகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதாவது என்னுடைய ஆவியை வந்து நான் எப்பயுமே நான் வந்து உற்சாகமா வச்சுக்கணும். ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம மாம்சத்துல நல்லாவே இருப்போம், மாம்சத்துல எந்த நோயுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா ஆவியில ரொம்ப அப்படியே சோர்வா வந்து ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஆவி உற்சாகமா இல்லைன்னு வைல நம்ம மாம்சம் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே டவுன் ஆயிடும். அதனால நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஆவியை வந்து உற்சாகமா நம்ம வச்சுக்கணும். நம்மளுடைய பக்தி விருத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து நம்ம எப்பயுமே வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து முக்கியமா நம்ம அந்நிய பாஷையை பேசி வந்து நல்லா ஜெபிக்கணும். அந்நிய பாஷை மூலமா வந்து நிறைய அற்புதங்கள் நடக்கும், நிறைய வியாதி விலகும், இந்த மாதிரி வந்து நிறைய கட்டுகள் உடையும், இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்கும். என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்றேன். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாகவே வந்து ரொம்ப நான் தும்மல்னால ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தும்மல் வந்துட்டே இருந்துச்சு. அப்ப வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், இது நிறைய டேப்லெட் இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்து பார்த்தேன், ஆனா அதுல எதுவுமே எனக்கு வந்து குணமாகவே இல்லை. கடைசியா ஒரு முடிவு பார்த்தேன், கண்டிப்பா இது ஆண்டவர்கிட்ட போய் கண்டிப்பா எப்படியாச்சும் நான் சுகம் பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா ஒரு நடந்தேன்
வழக்கமா வந்து ஒரு சில எப்பயுமே நம்மளுக்கு ஒன்னு ரெண்டு தும்மல் வரல அந்த மாதிரிதான் இருக்கே ஒழியா, நான் அடிக்கடி அதனால அந்த ஒரு வியாதினால கஷ்டப்பட்டு இருந்த அந்த வியாதி வந்து அன்னையில இருந்து எனக்கு இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பல மாதங்களா நான் எனக்கு அந்த பிரச்சனையில இருந்து முழுமே எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இந்த மாதிரி கூட அந்நிய பாஷையின் மூலயமா வந்து நிறைய சுகம் பெற்றுக்கொள்ளலாம், நிறைய கட்டுகள் உடையும், இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் கூட நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையில நீங்க அப்படியே நல்லா பேசி இன்னும் நல்லா ஆவிக்குரிய இதுல வளரும் போது உங்களுக்கு அந்த அந்நிய பாஷையில ஆண்டவர் வந்து பாடல்கள் வந்து தருவாரு. இப்ப எங்க அம்மா எல்லாம் வந்து நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா ஜெபிக்கும் போது அவங்க வந்து அந்த அந்நிய பாஷையிலேயே வந்து பாடல்கள்லாம் வந்து பாடுவாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். இன்னும் வந்து நம்ம சொல்லிட்டே போலாம், இன்னும் வந்து நிறைய வரங்கள் இருக்கு. இதெல்லாம் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் நீங்க ஆவியானோட்ட கேட்டு ஒவ்வொரு வரங்களா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை வெள்ளிக்கிழமை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.